ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஹித் செல்லக்குட்டி சேனல். இன்றைக்கி ரோஹித்காக லன்ச் மெனு பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். பீட்ரூட் பொரியல் வித் நெல்லிக்காய் சாதம். பீட்ரூட் பொரியலில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு இப்போது வெங்காயம் அதுக்கப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலை இது போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கணும். அதுக்கு முன்னாடி பீட்ரூட் பொரியல் வந்து ரோஹித்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன் ரோஹித்துக்காக. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா, நீங்கள் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பட் நார்மலாக வந்து பீட்ரூட் பொரியல் நம்ம துருவி செய்கிறத விட இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இப்போ நம்ம போடுறோம். நல்லா போட்டுட்டு நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வதக்கி விடுறோம். சரிங்களா, நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம கொஞ்சோண்டு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களோட சால்ட்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய், நல்லா துருவி வச்சுருக்க தேங்காவை அது மேலே நல்லா போடுறோம். போட்டுட்டு யூஷுவலாக நீங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவீங்க, பட் நான் அப்படி இல்லை, அது கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுவேன். ஸோ நல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பெப்பர் பவுடர். ஸ்வீட்டு ப்ளஸ் இந்த பெப்பரோடது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.